சார் வணக்கம். தென்பதிகை தென்றல் தவழ்ந்து வரும் இந்த வெண்பனி தூவும் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, இதுக்காக வந்தீங்க சார்? முதல்ல உங்கள் சிபி டிவிக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் தமிழ்நாடு படைப்பிலக்கிய படைப்பாளர் கூட்டியக்கத்தின் சார்பில் தமிழ்நாடு தழுவிய 5 சங்கங்களின் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர். என்னுடைய பெயர் ஆமு ஜெகநாதன். நான் குங்குணாபுரம் தமிழ் சங்கத்தினுடைய தலைவராக பொறுப்பில் இருக்கின்றேன். என்னை போலவே அருமை நண்பர் முக்கூடல் தமிழ் சங்கத்தின் சென்னை அவரும் நானும் இணைந்து இந்த கூட்டியக்கத்தினுடைய முதல் அரங்கத்தை நிகழ்ச்சியை நாங்கள் இங்கே நிகழ்த்தியிருக்கின்றோம். இதில் முக்கியமாக சொல்லப்பட வேண்டுமென்றால், இதனுடைய முக்கிய நோக்கமே தமிழை அடுத்த தலைமுறைக்கு மடைமாற்றம் செய்வதற்கு என்னென்ன நிகழ்ச்சிகளை நாம் நடத்தலாம் என்ற கருத்தியல் சிந்தனையின் அடிப்படையிலே இதை கூடி நாங்கள் முடிவு செய்தோம். அந்த அடிப்படையிலே இந்த மாவட்டத்திலே நடத்த வேண்டும் என்பதற்கு காரணம், இல்லை தமிழ்நாட்டில் எவ்வளவோ சுற்றுலாத்தலங்கள் இருக்குது, எவ்வளவோ இடங்கள் இருக்குது. இதற்காக வந்து இதை வந்து இந்த ஊட்டியை நீங்கள் அது உதகமண்டலத்தை தேர்ந்தெடுத்தனுடைய நோக்கம் ஏதாவது? உலகிலே உயர்ந்த மொழி, உயர்ந்த இனம் அத்தனையும் இருக்கின்ற ஒரு சிறப்பு என்ன என்று கேட்டால் தமிழுக்கு உண்டு. அந்த தமிழுக்கு உரிய செம்மொழி சிறப்பு அந்தஸ்தை மறைந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள்தான் இந்த உதகை மண்ணிலே இருந்துதான் அதை தமிழகத்துக்கு உலகத்திற்கு செம்மொழி தமிழ் என்பதனை பிரகடனப்படுத்தினார். ஆகவே உயர்ந்த இடத்திலே இருந்து உயர்ந்த மொழிக்கு உயர்ந்த தலைவருக்கு ஒரு விழா எடுக்க வேண்டும், அது கலைஞருடைய 100 விழாவாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் நாங்கள் இங்கே இங்கே நடத்தி காட்டியிருக்கிறோம் 2 இந்த நிகழ்வை பற்றி சொல்லுங்கயா. தமிழ் என்பதை பற்றி நான் சொல்லித்தான் நேயர்களோ அல்லது யாருமே அறிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. உலகில் பொறுத்தவரை தமிழுக்கு இணையான ஒரு மொழி இதுவரை இல்லை. உலகில் தோன்றிய மொழி, இனம், அதனுடைய ஆளுமை தன்மை, இதனுடைய சிறப்பு இவைகளை பற்றியெல்லாம் சொல்லித்தான் தெரிய வேண்டியது இல்லை. இருந்தாலும் கூட இந்த உதகை என்பது உலக சுற்றுலா தலங்களில் ஒன்று என்ற அடிப்படையிலே உலக மக்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் நாங்கள் இதை தொடங்கியிருக்கின்றோம். தமிழை அடுத்த தலைமுறைக்கு மடைமாற்றுவதற்கு என்ன அடிப்படை தேவைகள் என்பதை மீண்டும் தொடர்ந்து செய்து இது தொடர்பான ஒரு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து இங்கே நாங்கள் நிகழ்த்துவதற்கே அதுக்கு திட்டமிட்டு இருக்கின்றோம். இந்த முதல் நிகழ்ச்சியை இங்கே துவக்கியிருக்கிறோம். முதல் நிகழ்ச்சியாக உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் என்ன, இந்த இயக்கம் என்ன பண்ண போகுது அடுத்து? ஐயா, இப்பொழுது பொறுத்தவரை இதை பொறுத்தவரை இந்த மாவட்டத்தினுடைய முன்னாள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளரும் அரசு கொறடாவான மரியாதைக்குரிய முபாரக் அவர்கள்தான் இதற்கான ஒரு முயற்சி எடுத்தபோது நீங்கள் வாருங்கள், நடத்துங்கள், உங்களுக்கு எங்களுடைய ஆதரவை முழுமையாக தருகிறோம் என்று சொன்னார். சொன்னபடியே ஓரளவுக்கு நல்ல ஒரு முத்தொழுப்பியும் அவரும் சரி. அதே போலவே தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு MP சாமிநாதன் அவர்களும் சரி, அதே போலவே இந்த பகுதியினுடைய குன்னூர் சட்டமன்ற உறுப்பினரும், அதே போலவே சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்களும், இன்னும் நகரமன்ற தலைவர் உட்பட பலரும் இதிலே கலந்து கொண்டு சிறப்பித்தது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. இதனைத் தொடர்ந்து இன்னும் சொல்லப்போனால் இங்கே மலைச்சாளர் என்ற ஒரு தமிழ் அமைப்பும் அதனைத் தொடர்ந்து சில அமைப்புகளும் எங்களோடு இணைந்து செயலாற்ற தயாராக இருக்கிறார்கள் என்ற செய்தியும் சொன்னார்கள். அதே போல காரைக்குடியிலே வேறு 1 தமிழ் நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும். அதிலும் குறிப்பாக தமிழ் கடவுள் என்று சொல்லக்கூடிய தமிழெண்ணை கோயிலை பற்றியும், மறைந்த தத்துவ கவிஞன் கண்ணதாசனுடைய சிறுகூடல் பட்டியலையும், அதே போல் அதை சுற்றி இருக்கின்ற பகுதியிலெல்லாம் சுன்று சுற்றுலாவாகவும் அதே போல் ஆய்வுக்களமாகவும் எடுத்து சில உண்மைகளை தமிழில் சான்றாவணங்களோடு அதை நிரூபிக்கின்ற கட்டுரைகளை அவைகளை எல்லாம் எழுதி அடைந்த தமிழ் கூறும் நல்லவருக்கு படைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே சில முயற்சிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அது குறித்து கலந்தாய்வுகளை எல்லாம் நாங்கள் மீண்டும் தொடர்ந்து மேற்கொள்ள இருக்கின்றோம். ஐயா, உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடைய எங்களுடைய தமிழ்த்தாய் கலைக்கூடத்தின் சார்பிலும் எங்களுடைய சிப்பி தொலைக்காட்சி சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. இதுக்கு உங்களுக்கு தூண்டுகோலாக இருந்தவர், வித்தாக இருந்தவர் அப்படின்னா சிற்றுலேயான்னு சொல்கிறாங்க, அவர் என்ன சொல்கிறார்னு கேட்போம். அவரை நன்றி.